ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் நாவில் தேனூரும் பெட்டிக்கடை தேன்மிட்டாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் அரிசி அதுக்கப்புறமா கால் டம்ளர் தோல் நீக்கப்பட்ட வெள்ளை உளுந்து அதையும் போட்டுக்கோங்க ரெண்டையும் தண்ணீரால ரெண்டு மூணு டைம் நல்லா சுத்தமாக கழுவி அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சோங்க இப்போ அரிசியும் உழுந்தும் நல்லா ஊறியாச்சு இப்போ ஊற வச்ச தண்ணீர்லேயே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது கெட்டியாக அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ அந்த மாவில் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கலர் எல்லோவோ பிங்கோ ஆரஞ்சோ எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக தான் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒன்றரை டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா முக்கால் டம்ளர் தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க சர்க்கரைப்பாகும் நல்லா கொதித்து ஒரு சிறு கம்பி பதம் வந்தால் போதும் ரொம்ப கம்பி பதம் வேணுங்கிற தேவையில்லை சிறு கம்பி பதம் போதும் அதுவே இந்த தேன் மிட்டாய்க்கு போதுமானது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நாலஞ்சு ட்ராப் லெமனை சர்க்கரை பிழிஞ்சு விட்டுக்கலாம் அப்போது சக்கர பாவு வந்து கெட்டியாகாமல் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ரவுண்டாக இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் நம்ம மாவில் பேக்கிங் பவுடர் போட்டு போட்டுருக்கறதுனால மாவை எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு போட்ட உடனே உப்பிட்டு அப்படியே பெருசாக வந்துடும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும் ரொம்ப சிம்மில் வச்சால் மாவு வந்து நிறைய எண்ணெய் குடிச்சிரும் ரொம்ப ஹையில் வச்சா வெளியில் வெந்துடும் ஆனால் உள்ளே வேகாமல் மாவாட்டம் அப்படியே இருக்கும் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதே சூட்டோடு நம்ம சக்கரைப்பாவில் போட்டுடணும் அந்த சூட்டோடு போடும்போது அந்த மாவு உருண்டைகளை வந்து அந்த சக்கரை பாவில் நல்லா ஊறிடும் சக்கரை பாவு வந்து கொஞ்சம் ஆறி போயிருச்சுன்னா சிம்மில் வச்சு லைட்டாக சூடுபடுத்திக்கோங்க ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அது நல்லா ஊறி வரட்டும் இப்போ பாருங்கள் இப்போ தேன் மிட்டாயில் அப்படியே தேனெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு இதை அப்படியே விட்டுருங்க இது அந்த முதல்ல ஈரமாக தான் இருக்கும் நேரம் ஆக அது வந்து ட்ரை ஆயிரும் சக்கரை பாகு கரெக்டாக இருந்தால் மட்டுமே அந்த தேன் மிட்டாயில் தேனெல்லாம் அப்படியே ஊறி இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த தேன் மிட்டாயில் தேனை உறிஞ்சி இருக்காரு நம்ம பார்க்கலாம் பார்த்திங்களா உள்ளே நல்லா ஜூஸியாக எல்லாம் உறிஞ்சி இருக்கு சர்க்கரை பாகு தப்பாக வந்துச்சுன்னா நம்ம வெளியில தான் அப்படியே கோட்டிங்காக இருக்கும் உள்ளே உறிஞ்ச முடியாது இது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுலேலாம் கிடைக்கிற ஃபேமஸான இந்த கடையில் கிடைக்கிற மிட்டாய் இப்போ நம்ம வீட்டிலேயே செஞ்சு சந்தோஷமாக சாப்பிட்லாம் இந்த இனிமையான மிட்டாயோட ஒரு இனிமையான குரலையும் பார்ப்போமா இன்றைய திருக்குறள் குரல் பதினேழு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடுந்தெழிலி தெழிலி தான் நல்காதாகி மேகமானது கடல்லிருந்து ஆவியாகிற நீரை கொண்டு போய் மழையாக திரும்ப கடலுக்கே கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி கடலுக்கே மழையாக கொண்டு வந்து சேர்க்கலைன்னா அந்த பெரிய கடலில் இருக்கிற நீரும் குறைந்து வளமும் வற்றி போகும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்